நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டார் மை நெக்ஸ்ட் லெவல் வில்லனஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். கேத்ரின் நான் மரியாவும் படிச்சுட்டு இருக்கும்போது மரியா வந்து ஸ்வீட் கொடுக்குறா கேத்ரினாக்கு. ரெசிடென்ட் வந்து டீ கொடுக்குறாரு. அந்த டீயை குடித்தோடனே கேத்ரினாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸை விட்டு வெளியே போகும்போது பிரசிடென்ட்டை சொல்லிட்டு போகிறான். டீ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லும் போது பிரசிடென்ட் ஆச்சரியமாக பார்க்குறான். கேத்ரினா வெளியே போனதுக்கப்புறம் மரியாவை பற்றி யோசிக்கிறா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ் வரைக்கும் தான் அவன் எங்கிட்ட பேசுகிறா, வெளியே வந்தால் அவள் பேசவே மாட்டேங்கிறா. பேரண்ட்ஸ் வந்து மீட்டிங் போகிறாங்க, ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறான் அது ஏன்னா என்னாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மிகப்பெரிய பணக்காரங்கள, அதனால் அவள் பேசுறதுக்கு தயங்குறான். வேறேன்னு சொல்கிறா, கேம் எப்பவுமே அவன் ஃபேமஸானதாக இருப்பான், தனியாக இருக்க மாட்டாளே, இங்கே எதுக்கு தனியாக இருக்கா? ஜீவிடோ ஆலன் மரியா கூட தான் எப்பவுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ யாருமே அவளை கண்டுக்கிறதே இல்லை, அதனால் நிறைய பேர் அவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மரியாவை நிறைய பொண்ணுங்க வந்துட்டு புள்ளி பண்ணுறாங்க, அதை எப்படி தடுக்கிறதுன்னு கேதிகளை கேட்குறா கேத்ரினா. கேட்டு சொல்கிறான், மரியா கூட நம்ம எப்போவுமே ஒன்றா இருந்தோன்னா நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. கேத்ரினால சரியான ஐடியாக்கு நான் போய் மரியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. மரியாவை ஆல்ரெடி புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு சொல்கிறா, நீ எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுத்ததுக்கு காரணம் டீச்சர்ஸை நீ வசியம் பண்ணிட்டல, கிட்ட லைட் மேஜிக் இருக்குதுன்னா அது மட்டும்தான் இந்த அகாடமிலே வந்து சேர்ந்த, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நெருப்பால் பொசுக்கணும்னு சொல்லி நெருப்பால் பொசுக்க வர அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு மரியாவை நான் உள்ளே போந்து அவள் எர்த் மேஜிக்கால் தடுத்துட்டாத. நான் வந்து சொல்கிறேன், அவள் ஒன்றும் வசியம் பண்ணலை, அவள் உண்மையாகவே கஷ்டப்பட்டு தான் படித்து இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கா. இனிமேல் மரியாவை யாராவது தொல்லை பண்ணிங்க உங்களுக்கு சாவுதான்னு சொன்னோன்னே எல்லாம் பயந்து ஓட்டானுங்க. மரியா அதை பார்த்தோன்னே அழுகுறா. கேத்ரினா எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறான். மரியா சொல்கிறா, என்னோடய ஃபஸ்ட்டு பேரை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்களே சொல்லணும்னா கேத்ரினா என்னை மறைச்சிருன்னு சொல்கிறான். மரியாவில் என்னோடய ஃபஸ்ட்டு பேரை வச்சு கூப்பிடுங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேத்ரினால சரின்றா. மரியா கேட்குறா, நானும் உங்களை லேடி கேத்ரினான்னு கூப்பிடுவான்னு சொல்லும்போது கேத்ரினால நீ என்ன வேணால் கூப்பிடுங்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது மரியா திருப்பி அழுகுறா. கேத்ரினா வேறன்ஸ் மீட்டிங் போகிறாங்க, ஒரு வேறன்ஸ் சொல்கிறான், கேத்ரினா அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான் புள்ளி பண்ணுவாங்க, நான் அவன் ஃப்ரெண்டு தான் வந்து நெருப்பை வந்து பொசுக்க பார்ப்பா மரியா மூஞ்சிலேயே, கீத்து வந்து அவன் எர்த்து மேஜிக் வச்சு காப்பாற்றுவான். அதுக்கப்புறம் கீத்தும் மரியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. வேறேன்னு சொல்கிறேன், கேத்ரினா இந்த சீனை வந்து திருப்பி போட்டா, அவள் காப்பாத்துனால அவள் சாவலன்னு தப்பிச்சா. அதனால் வந்து மரியா கேத்ரினா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அவங்களுக்குலாம் யாரை பிடிக்கும்னு சொல்லும்போது மூணு பேருமே கேத்ரினாவை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அந்த இடத்துல கேட்கலன்னு யோசிக்கும் போது மேரி வந்து நாளைக்கு எங்கேயாவது போகலாமா லீவு தானே சொல்கிறா. மரியா இல்லை நான் வீட்டுக்கு போனோம் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறா. மறுநாள் காலையில் கீத்தை கூப்பிட்டதுல கேத்ரினால இன்றைக்கி லீவு தானே, நான் உண்மையான விவசாயிகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவங்கக்கிட்ட நான் டிப்ஸ் கேட்கணும்ல செடியை வளர்க்குறதுக்குன்னு சொல்லும் போது கீத்து இல்லை அப்போ ஊருக்கு போனான்னு சொல்ல வர. கேத்ரினால கவலைப்படாத, இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம நோபல்னு காமிக்காது, ட்ரெஸ்ஸு சாதாரண மக்கள் போகிற ட்ரெஸ்ஸு தான், அதனால் கவலைப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டு கீத்தும் கேத்ரினாவும் ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கேத்ரினா விவசாயிங்கிட்ட போய் நிறைய டிப்ஸ் கேட்குறா, எப்படி செடிகளை வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. அவளோட வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கீத்து சொல்கிறா, அதான் மரியாவோட வீட்டுன்னு சொன்னோடனே கேத்ரினா அங்கே போகலான்னு சொல்கிறான். கேத்ரினாவும் கீத்தும் அங்கே வழியை கேட்டு மரியாவோட வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு சொல்கிறான், மரியாவோட உண்மையான அப்பா யாருன்னு தெரியுமா, அவர் நோபல் தானே, அவன் லைட் மேஜிக் யூஸ் பண்ணுறான்னா அவங்க அப்பா நோபலாக தானே இருக்கணும், தெரிஞ்சிருந்தா தானே அவங்க ஃபேமிலியே வந்து சரிஞ்சு போச்சு. கீட் நடுவில் வந்துடல, எங்களுக்கு நேரமாகுதுன்னு சொல்லிட்டு கேத்ரினா கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடுறான். கேத்ரினாவும் கீத்தும் ரொம்ப தூரம் ஓடி வந்ததுக்கப்புறம் கேத்ரினா சொல்கிறா, அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க மரியாவோட ஃபேமிலியை பற்றி. கீத் இல்லை அது வெறும் ரூமர்ஸ் தான், அதை அப்படியே விட்டு அப்படின்றான். அவன் கீத்தும் மரியாவோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா திறக்கிறாங்க. கேத்ரினா சொல்ல, நாங்கள் மரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் மரியா இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, மரியா வெளியே போயிருக்கா நீங்கள் உள்ளே வந்து உட்காருன்னு சொல்லி அவங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க. கேத்ரினா கேட்குறா, எனக்கு ஸ்வீட் மரியாவை செஞ்சான்னு சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை இல்லை வெளியே வாங்கிட்டு வந்தோம். கேத்ரினா இல்லை மரியா எப்பவுமே எனக்கு ஸ்வீட் செஞ்சு தருவா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அங்கே டக்குன்னு மரியா வந்துட்டா. மரியா வந்த அடுத்த செகண்டே கேத்ரினாவோட வயிற்றுலேருந்து சத்தம் வருது, கேத்ரினாக்கு பசிக்குது போல. மரியாவில் நான் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லும்போது கேத்ரினா இல்லை உங்கள் தோட்டத்தை நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். நான் தோட்டத்தில் செடியை நடத்தி வைக்கும்போது மரியா அங்கே ஸ்வீட் செஞ்சு நிற்கிறான். மரியா யோசிக்கிறான் அவன் ஃப்ளாஷ்பேக்கில், ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மரியாவும் அவன் குடும்பமும் ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் மரியாவுக்கு லைட் மேஜிக்கோட பவர் வந்ததுக்கப்புறம் அவன் குடும்பமே சரிஞ்சு போச்சு. ஊரில் இருக்கவங்களாம் மரியாவை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் ஃபேமிலியே கூட. மரியா அவளோட குடும்பம் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பித்தா. ஒரு நாள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறான். அவங்களுக்கு ஸ்வீட் சேர்ந்துட்டு போனால் அவங்களும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆவான்னு சொல்லிட்டு ஸ்வீட் சேர்ந்துட்டு போகிறா. அவளை யாருமே கண்டுக்கவே இல்லை, அவள் தனிமையிலே இருந்தா. இதுக்கப்புறம் மரியாவோட அம்மா வந்து ஃப்ளாஷ் பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து மரியா அழுதுகிட்டே வரும்போது நான் அவள் கண்ணை கூட நான் நேரடியாக பார்க்கல, எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது, நான் ஒரு மோசமான அம்மா,
நிறையா ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம் கேத்தர் நான் வந்து சாப்பிடல, உலகத்தில் நீ தான் அருமையாக ஸ்வீட் செய்கிற அப்படின்னு கேத்தர் என்ன சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அம்மா சொல்கிறாங்க, எங்களோட தோட்டத்தை அழகாக்குனதுக்கு நன்றி. இது மட்டும் இல்லாமல் மரியா கூட நல்ல ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேத்தர் நோக்கி இதில் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மரியாவோட அம்மா வந்துட்டு இது மரியாவை கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்க. அது மரியாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால் மரியாவோட ஃபேமிலி பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து கத்துறாங்க, என்ன அலங்கோல ட்ரெஸ் இது, சரி அதோடு ஸ்கூலில் வந்து நீ பண்ணையாகிட்டுருக்காமே, ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க என்கிட்ட வந்து. நான் நீ உள்ளவா உனக்கு இருக்குன்னு சொன்னோடனே கேத்தர் நான் பயப்படுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ புதுசாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.